பிரணவம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான தமிழ் வணக்கம் செய்தி ஒன்று சொல்லட்டுமால அருமையான செய்திகள்லாம் சொல்லிக்கிட்டே வரோம் அதை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டே வரீங்க இன்றைக்கி என்ன செய்தி சொல்ல போகிறோம்னா போதுமென்ற மனது பொன் செய்யுமா நீங்கள் நிறைய கேள்வி விட்டுருப்பீங்க நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச்சில் பட்டிமன்றங்கள்லாம் சொல்லுவாங்க போதுமென்ற மனது பொன் செய்யும் எப்படி போதும்னு சொல்லிவிட்டால் அந்த மனது எப்படி இங்கே பொன் செய்யும் இந்த கேள்விக்கான விடையை தான் இன்றைக்கி நாம் சொல்ல போகிறோம் உண்மையிலேயே போதுமென்ற மனது பொன் செய்யும் என்ற ஒரு தத்துவத்தை நம்ம எப்படி புரிந்து கொள்வது பேராசை இது போதாது இன்னும் நிறைய வேண்டுமென்ற ஒரு வேட்கை இருந்தால் தானே வாழ்க்கையில் வளர முடியும் ஆனால் இந்த வேட்கை சரியான எல்லையில் நின்றுவிட்டால் நீங்கள் ஜெயிச்சிடலாம் அந்த வேட்கை அந்த எல்லையை தாண்டி போகிற பொழுது நீங்கள் ஜெயிக்கவே முடியாது அதற்கு மிகப்பெரிய உதாரணம் என்னென்னா அடோல்ஃப் ஹிட்லர் இன்று உலகத்தின் சர்வாதிகாரியாக வர்ணிக்கப்படுற அடோல்ஃப் ஹிட்லர் அவர் அந்த வாரில் உலகம் முழுக்க சேர்ந்து அவரை அடித்தார்கள் பாருங்கள் அந்த போரில் அவர் இறப்பதற்கு நான்கு ஆண்டுகள் முன்பே ஒரு கொரோனா மாதிரி ஏதோ ஒரு ஒரு நோய் தொற்றுக்கு ஆளாகி ஒரு ஒரு சின்ன ஒரு ஜுரத்தில் இறந்து போயிருந்தாங்கன்னா இன்று உலகத்தின் மிக சிறந்த தலைவராக ஹிட்லரை கொண்டாடி இருப்பார்கள் ஏன் ஹிட்லர் பதவிக்கு வந்தவுடன் செய்த மாற்றங்கள் அப்படி இன்னைக்கு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ரோடெல்லாம் ஒரு மடைக்கு தாங்க மாட்டேங்குது சார் இந்த நவம்பர் மாதம் மழைக்கப்புறம் ரோட்டை போய் ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் ட்விட்டரில் போட்டு விட்டேன் கீழே எல்லோரும் கமெண்ட் போட்டாங்க பல்லாங்குடியில் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நாணயம் குழி குழியாக இருக்குது தார் ரோடு போடுறது அடுத்த மழைக்கு மறுபடியும் அது குண்டும் குழியுமாகிறது இப்படி இருக்குது ஆனால் கிட்டத்தட்ட அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்பே ஜெர்மனியில் ரோடு போடுற அமைச்சரை கூப்பிட்டார் ஹிட்லர் கூப்பிட்டு என்னுடைய சாலைகள் எந்த காலத்திலும் மேடு பள்ளமாக ஆகக்கூடாது அந்த அமைச்சர் சொல்கிறான் அதுக்கு நீங்கள் வந்து ஏரோப்ளைன் பறக்கிற தான் போடணும் இந்த சின்ன சின்ன கார்களும் இந்த குதிரை வண்டிகளும் போவதற்கு எதற்கு நாம் அளவு செலவு செய்யணும் அது ஹிட்லர் சொன்னாராம் என்னுடைய சாலைகள் மற்ற நாடுகளினுடைய ஏர்வே விமானம் போடக்கூடிய ஓடுதளத்தின் அளவில் தரமாக போடுன்னு சொல்லி உலகத்திற்கு முதலில் சிமெண்ட்டு சாலைகளை அறிமுகம் செய்தவர் அடோல்ஃப் ஹிட்லர் தன்னுடைய நாட்டு மக்களுக்கு மத்தியில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது அந்த செய்தி ஊடகத்தின் மூலமாக மிக சரியாக கொண்டு போய் சேர்க்கணும் அது தனிநபர் சுகாதாரமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு நோயை குறித்த விழிப்புணர்வாக இருந்தாலும் சரி இன்று உலகம் முழுக்க ஒரு நோய் தொற்றுனா முதல்ல அவங்களுடைய செய்தி விளம்பரத்துறை மூலமாக தான் அரசாங்க மக்களை சென்றடைகிறது அப்படி தனக்கென்று ஒரு செய்தி விளம்பரத்துறையில் இராணுவ அதிகாரிகளை வைத்து அதை டுவெண்ட்டி ஃபோர் கிராஸ் செவன் பகலிரவாக வேலை செய்ய வைத்த முதல் தலைவர் அடோல்ஃப் ஹிட்லர் அவருக்கு ஓவியங்கள் மீது மிகப்பெரிய ஆர்வம் இருந்தது சைவ உணவு பழக்க வழக்கம் கொண்டவராக இருந்தார் அவர் வந்து அவருடைய ஆளுமை வளர வளர அவருடைய தலைமையை கொண்டாடினார்கள் ஏன்னா அடோல்ஃப் ஹிட்லர் வருவதற்கு முன்பு ஜெர்மனி என்பது வெறும் மதுபான விடுதியாக இருந்தது தொடர்ச்சியாக மக்கள் மதுபான விடுதியிலேயே கடந்தார்கள் இந்த கிளப்ஸ்லாம் என்ற கேளிக்கை விடுதிகள்லாம் இருக்குது பாருங்கள் அப்படி மொத்த ஜெர்மனியுமே ஒரு கேளிக்கை விடுதியாக இருந்தது அதை சீர்திருத்தி காட்டியவர் அடோல்ஃப் ஹிட்லர் அது மட்டும் இல்லை அவர் காலத்துக்கு முன்பு வரை மிகப்பெரிய ஜாம்பவான்கள் செல்வ சீமான்கள் மட்டும்தாங்க இந்த காரை ஓட்ட முடியும் அப்படி இருந்த அந்த காரை அந்த பென்சுன்னு சொல்லுவோம் இல்லையா அஃபோர்டுன்னு சொல்லுவோம் இவங்கெல்லாம் மிகப்பெரிய செல்வ சீமான்கள் தொழிலதிபர்கள் ராஜ வம்சத்தில் இருந்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த காரை தயாரிச்சுக்கிட்டே இருந்தாங்க இவர் போய் என்ன பண்ணுறாரு இந்த காரை சாமானிய மக்களும் ஓட்டும் வகையில் நீங்கள் மாற்றணும்னு சொல்லி அதற்காக நிலமும் கொடுத்து அதற்கான அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு துவக்கத்தை தொடங்கி வைத்தார் ஜெர்மனி முடியல ஃபோக்ஸ் அப்படின்னா மக்கள் வேகன் அப்படின்னா வாகனம் அப்படிதான் ஃபோக்ஸ் வேகன் இன்று உலகப் பிரசித்தி பெற்ற நிறுவனம் இன்னைக்கு சென்னையிலே அவ்வளோ வண்டி ஓடுது போக்ஸ் வேகன் இல்லாத ஒரு நாடு இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் சீமான்களும் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களும் ஓட்டி கொண்டிருந்த பென்சுக்காரை ஓக்ஸ் மூலமாக சாதாரண குடும்பத் தலைவர்கள் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகிற வழியில் மழை பெஞ்சிட்டா நம்மளுடைய குழந்தைகளை நனைஞ்சிக்கிட்டே வீட்டுக்கு கூட்டு போகணுமேன்னு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படிப்பட்ட மிடில் கிளாஸ் மக்களும் கார் ஓட்டுவதை சாத்தியமாக்கியவர் அடோல்ஃபிட்லர் ஆனால் அவருடைய வேட்கை போதும் என்ற இடத்தில் நிற்கவில்லை அவர் அதையும் தாண்டி அதை போனார் அவர் சொன்னதை மனது கேட்கல மனசு சொன்னதை அவர் கேட்கும் நிலையும் தாண்டி வந்துட்டார் போதும் என்ற மனது இல்லாததால் அவர் கடைசியில் மிகப்பெரிய சர்வாதிகாரியாக அழிந்தே போய்விட்டார் எனவே உங்களுடைய நல்ல நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்கள் நம்மளுக்கு ஒரு லெவலுக்கு மேலே போதும் என்ற மனசு வரணும் அந்த போதும் என்ற மனசுதான் தான் புண் செய்யும் அந்த பொண்ணு என்ன தெரியுமா தங்கம் கிடையாது அதை அவ அப்படி அவளை வெயிட் பண்ண முடியாது அந்த தங்கம் அந்த பொண்ணு என்ன தெரியுமா நிம்மதி அமைதி மற்றற்ற மகிழ்ச்சி இதையெல்லாம் வேண்டுமென்றால் போதும் என்ற மனது வேண்டும் இந்த நல்ல செய்தியை உங்கள் உறவுகளோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் பிரணவம் தொலைக்காட்சிக்கு சப்ஸ்க்ரைப் செய்யுங்கள் நன்றி ஓம் நம் சிவாயம் சித்தர்களை பற்றி உங்களுக்கு என்னென்ன வேணும் சித்தர்களை பற்றி என்ன சொல்லணும் எங்கே பார்க்கணும் எங்கே பார்க்கலாமா அப்படின்னு சில பேருக்கு தெரியாது ஏன்னா ஆயிரக்கணக்கான சித்தர்கள் இருக்காங்க நீங்கள் ஆயிரக்கணக்கான சித்தர்கள் வந்து நீங்கள் போக முடியுமா வழிபாடும் அதில் இருக்குது சந்தா தொடர்புக்கு தொன்னூற்று மூன்று எழுபத்து ஆறு ஐம்பத்து ஆறு நாற்பத்தி ஏழு இருபத்து மூன்று